வணக்கம் நண்பர்களே, வணக்கம் 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 நண்பர்களே. இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேச தாங்க போறேன். ஏன் இந்த பேசுற வீடியோனாலே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நானே இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்க வேணான்னு தான் நினச்சேன். ஏன் பார்த்தீங்கன்னா பேசுறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். சரி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பைக் இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம என்ன பைக் வாங்க போறோம், எனக்கு எதனால பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன். சரி ரொம்ப பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நம்ம என்னோடய ஃபஸ்ட்டு பைக் இன்ட்ரெஸ்ட்டு, என்னோடய ஃபஸ்ட்டு பைக் எது மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஆர்சி 399. இதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. எதுக்குடா அந்த பைக் மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படியோ ஒரு அது யாரால் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்ததே கேடிஎம் ஆர்சி 390 தான். அப்போல்லாம் ஃபுல்லாக கேடிஎம் ஆர்சி 390 கேடிஎம் ஆர்சி 390 தாங்க இருப்பேன். அந்த கேடிஎம் ஆர்சி அப்படியே பேப்பரில் வரைஞ்சி அப்படியே எடுத்து நான் சைக்கிளில் கூட ஒட்டியிருப்பேன். நம்ம ஜாகில் ஓட்டமான அப்படியே எழுதி ஒட்டியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கேடிஎம் மேலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேங்க. கேடிஎம் தான் வாங்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். அதெல்லாம் பழைய ஏரியாவில் இருக்கும் போது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கேடிஎம்னு தான் நான் இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சில பேர் சொன்னாங்க, ஏ கேடிஎம் தான், அதெல்லாம் ஸ்டாண்டு போட்டு கீழே தள்ளி விட்டாலே உடஞ்சிரும், வெறும் பிளாஸ்டிக்கு, அதெல்லாம் வாங்காதரா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன சொல்லிட்டு போட்டோ, நான் கேடிஎம் தான் வாங்குவேன்னு இருந்தேன். ஆனான்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த கேடிஎம்மை விட்டுட்டாங்க. இப்பயும் வருத்தமாக தான் இருக்குது, கேடிஎம் நான் விட்டேன்னு. சரி பரவாயில்ல ஒன்றுங்க. இப்போ நம்ம என்ன பைக் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பைக் மேலே இன்ட்ரெஸ்ட்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸு 115. இது ரெண்டு தான் வாங்க போகிறோம். எனக்கு இந்த பைக்குன்னு தான் வாங்கணும்னு இல்லை. இது ஆக்சுவலாக நான் ஏதோ ஒரு லைவில் சொல்லியிருப்போம், எக்கச்சக்க பைக் வாங்கணும், அப்படியே அடு 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 அடுக்காக பைக்காக நிற்கணும், அது மாதிரி ஒரு பைக்கு ஷோரூம் இல்லை. அப்படியே எப்படி எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னு தெரிலங்க. அப்படியே பைக் அப்படியே அடுக்கடுக்காக நிற்க வச்சுட்டு அப்படியே அடுக்காக நிற்கணும். அவ்வளோ அவ்வளோ பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. ஆனால் வாங்குவோம் எப்படியாச்சும் அந்த பைக், அவ்வளோ பைக்கு வாங்குவோம். நான் ஓட்டாத பைக் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அது மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம நான் என்னோடய ஃபஸ்ட்டு எந்த பைக் ஓட்டினேன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு. அந்த ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு CD50 ரீச் ஆனால அந்த வீடியோவில் அந்த ஸ்ப்ளெண்டர் போயிருக்கும். அப்படி பார்க்கலனா ஐ பட்டனில் தரேன். அப்படி இல்லை அந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சோடனே பிளாக் ஸ்க்ரீன் வரும். அப்படி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஓட்டின ஸ்ப்ளெண்டரு. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். அவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான், அவன் வைக்கல, அவங்க அண்ணா தான் யூடியூப் சேனலை வச்சுருக்கான். அவனோட அந்த அண்ணாவோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் தான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டினது. அது எப்படி ஓட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தடவை வந்தாங்க, எங்கேயோ போகிறான்னு. எங்கள் நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு நிறையா வண்டியை நிறுத்தி எங்களுக்கு ஒரு ரவுண்டு கொடுறான்னு நாங்கள் கேட்டோம். நான் ஃபஸ்ட்டு வண்டியாக தான் ஓட்டினேன். எதுலேருந்துடா நான் வண்டி கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்தாங்க வண்டி கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் தான் ஹவு டு டிரைவ் த பைக்குன்னு போட்டு யூடியூப்லேருந்து கற்றுக்கிட்டேன். அது அப்படியே நான் வண்டியை கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் சொன்னதே அப்படியே வண்டியில் ஃபாலோ பண்ணேன். மெது மெதுவாக கிளச்சை முட்டேன். கிளச்சை டப்புன்னா நான் விடவே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரையே நான் கரெக்டாக ஓட்டிட்டேன். கிளச்சை பொறுமையாக விட்டு முறுக்கிட்டேன். அது எவ்வளோ கிளச்சை தாங்க விட்டேன், நான் முறுக்க கூட இல்லை. ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை விட்டேன். அது எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் தான். நம்ம ரோடோட நான் எங்களை சீட்டோட எண்டர் ரோட்டில் தான் நான் ஓட்டினேனே. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டின பைக்கு. அவன் கடைக்கு போகும்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கிளச்சை விட்டுட்டேன். கியர் மாற்றும்போது நான் கிளச்சே பிடிக்காம தான் கியர் மாற்றினேன். கிளச்சை விட்டுட்டேன், கிளச்சை பொறுமையாக விட்டுட்டு முறுக்கிட்டேன். கியர் மாற்றும்போது நான் கிளச்சை பிடிக்கல, அப்படியே தான் கியர் மாற்றிட்டேன். அது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இதை கிளச்சே கிளச்சை புட்றா நம்ம சொல்லிட்டே இருந்தேன். நான் அதுக்கு கிளச்சப்புறா பின்னாடி உட்காந்து அவன் சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு அவன் வண்டி ஓட்டும் போது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. இது எப்படி சொல்கிறேன்னு தெரியுது, வண்டி பண்ணு ஓட்டணும் போல தான் இருக்குது. யார் என்ன சொல்கிறாங்க எனக்கு கேட்க முடியல. அதுக்கப்புறம் அங்கே அந்த இந்த தெருவுலேருந்து லாஸ்ட்டு திருப்பி வரும்போது கிளச்சை கரெக்டாக வச்சு கியர் மாற்றும் போது கிளச்சை பிடிச்சிட்டு கியர் மாற்றிட்டேன். கியர் மாற்றிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு முறுக்கிட்டேன். கிளச்சை முடிச்சுட்டு ஃபுல்லெல்லாம் முறுக்கிட்டேன், ஃபுல்லெல்லாம் இல்லை லேசாக முறுக்கிட்டேன். கிளச்சை விட்றாதரா. அப்போ நான் அப்போ தான் ஒரு காமெடி நடந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது கிளச்சை புட்றா கிளச்சை பிடிச்சி கியர் மாற்றணும்னு சொல்கிறான். இப்போ அங்கேருந்து வரும்போது கிளச்சை கியர் மாற்றிட்டு கிளச்சை விட்றா கிளச்சை விட்றான்னு சொன்னான். போகும்போது கிளச்சை பிடின்னு சொன்னான், வரும்போது கிளச்சை விட்றான்னு சொன்னான். நான் எதை சொல்கிறது, நான் எதை கேட்குறது, என் காதில் அப்படி இருந்தேன். நல்லா சிரிப்பாக தான் இருந்துச்சு. நான் எல்லோரும் சிரித்தாங்க.
போகும்போது கிளச்ச விட்றான்னு சொன்னான், வரும்போது கிளச்ச புட்றா புட்றான்னு சொன்னான். இந்த எதை சொல்கிறதுனே தெரிலையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கிட்டு கிளச்சை டப்புன்னு விட்றாத வண்டி முன்னாடி விழு தூக்கிடும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு பொறுமையாக கிளச்சை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி அவன் டெய்லி வரும்போது அப்படியே எனக்கு வண்டி ஓட்டுறது தெரிஞ்சிச்சு. இப்போ நல்லா ஓட்டுவேன், பழையபடியெலாம் ஓட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தான் மேஸ்ட்ரோ, அது அவங்க அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா என் கிட்டே கொடுத்தான், இந்தா அது அச்சு கொஞ்சம் பரவாயில்லையாக ஓட்டுறோம், ஸ்கூட்டி ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பைக் ஓட்ட கற்றுக்கன்னு சொன்னால் ஸ்கூட்டி எடுத்து வந்து என் கிட்டே கொடுத்தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்ட தெரியல. இல்லடா அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு பைக் ஓட்ட தெரியும், ஆனால் ஸ்கூட்டி ஓட்ட. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பைக்னா ஓட்டினான்னு பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோ, அதே அந்த லீலாவோட அதே அந்த பையனோட அவங்க அம்மாவோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தான். அதான் நான் செகண்ட் ஓட்டின பைக்கு. என்கிட்ட ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ ஸ்கூட்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறான்னு என்கிட்ட கொடுத்தான். எனக்கு ஓட்ட தெரில, அப்போ தான் நான் பண்ணேன். எனக்கு பைக் ஓட்ட தெரியும், ஆனால் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, இன்னும் நான் பைக் ஓட்டுறேன் ஆனால் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. அவ்வளோ பெரிய பைக்கே கியர் மாற்றி எனக்கு ஓட்ட தெரிஞ்சால் ஆனால் ஸ்கூட்டி ஓட்ட தெரியலையே அப்படின்னு எனக்கே உள்ளே ஒரு மாதிரியாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஸ்கூட்டி கற்றுக்கணும் எப்படியாச்சும் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நம்ம டிவிஎஸை கற்றுக்கலாம்னு நினச்சேன். டிவிஎஸ் நான் ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணியே கற்றுக்கல, வண்டி நின்றுட்டுருந்துச்சு. ஆக்சுவலி வண்டி நின்றுட்டுருந்துச்சு, நான் எடுத்து எங்கள் டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா பெடல் இருக்கும் அது மாதிரி பெடல் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பெடல் பண்ணி தான் நான் சைக்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு டிவிஎஸை ஓட்டினேன். அதான் நான் ஃபஸ்ட்டெல்லாம் டிவிஎஸ் ஓட்டும் போது அப்படியே முறுக்கிட்டு ஓட்டும் போது நான் சைக்கிள் பெடல் பண்ணிட்டு ஓட்டினாலே இப்படி எனக்கு ஒழுங்காக ஹேண்டில் பார் பிடிக்க வராது. எப்படியோ கொஞ்ச நாள் கழித்து ஃபஸ்ட்டு பெடல் பண்ணி சைக்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு டிவிஎஸ் ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எப்படி நம்மகிட்ட ஸ்கூட்டி கற்றுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை கற்றுக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம டிவிஎஸை கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் தேர்ட் ஓட்டின பைக் பார்த்திங்கன்னா டிவிஎஸ்ஸு. அதுக்கப்புறம் டிவிஎஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அவங்க அம்மா ஸ்கூட்டியை ஒரு தடவை தாடான்னு என்கிட்ட கேட்டேன், அவனுக்கு கொடுத்தான். நான் நல்லா ஓட்டிட்டேன் எப்படியோ. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா முறுக்கணுன்னே டப்புன்னு போயிடுது. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்னா என் டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்காது, இப்படி முறுக்குனாலும் போகாது. நான் அது டிவிஎஸ்ன்னு நினச்சிட்டு முறுக்கிட்டேன், அது பண்ணு டப்புன்னு போயிடுச்சு. ஆனால் ஒன்றும் ஆகலை, பிரேக்கெல்லாம் இருந்துச்சு, நல்லாவே நிறுத்திட்டு. அது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பைக் முடிச்சிருக்கேன், ஸ்ப்ளெண்டரு மேஸ்ட்ரோ டிவிஎஸ் மூணு பைக். இப்போ நம்ம ஃபோர்த்து பைக் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க. R15 வீட்டுக்கு தான் நம்ம ஃபோர்த்து ஓட்டின பைக்கு. அந்த அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா தேவண்ணா. அவங்க இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் எப்படியாச்சும் ஒரு ரவுண்டு வாங்கி அதில் வீடியோ எடுக்கணுங்க. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போலாம் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா அவங்களால வர முடியல. இந்த ஏரியாவில் வந்தால் நிறுத்தீங்கண்ணா, எனக்கு ஒரு ரவுண்டு கொடுங்கண்ணா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணாவே விடுவோம். ஆனால் அந்த R15 பார்த்தீங்கன்னா V2ங்க, அது வந்து உள்ளா மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க, கலரே மாற்றிருப்பாங்க. கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் பிளாக் மூணு கலர் இருக்கும். இங்கே எங்கள் ஏரியாவில் வேலூர் இறச்சிப்போ அந்த வண்டியை பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ ஒயிட் பிளாக் ஆர்மி எப்படி இருக்கும், ஆர்மி மாதிரி அப்படியே ப்ளூ ஒயிட் பிளாக் இருக்குங்க. அதில் சூப்பராக இருக்குங்க அந்த பைக்கு. R15 V2 பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது. நான் ஃபஸ்ட்டு R15னால வெயிட்டான்னு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு R15 வெயிட்டே இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. அதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஓட்டின பைக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனால் R15 பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் மாதிரி கிளச்சை பொறுமையாக விட்டாலும், இப்போ எப்படி ஸ்ப்ளெண்டரில் நம்ம கிளச்சை டப்புன்னு விட்ட அப்படி முன்னாடி போய் விழுந்துருவோம்ல, R15 கிளச்சை ஸ்ப்ளெண்டரில் விடுற மாதிரி விட்டாலே டப்புன்னு போயிடுறவங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படியே அந்த ஆக்சுவலி நிறைய ரவுண்டு எனக்கு தந்திருக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நான் டப்பு டப்புன்னு விட்டு விட்டு அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த கிளச்சை டப்புன்னு ஸ்ப்ளெண்டரில் டப்புன்னு விட்டால் முன்னாடி போகுது, இதில் டப்புன்னு விட்டால் முன்னாடி, இதில் ஸ்ப்ளெண்டரில் பொறுமையாக விட்டால் மூவ் ஆகுது, இதில் பொறுமையாக விட்டால் டப்புன்னு போகுது, அதில் டப்புன்னு விட்டால் இப்படியே முன்னாடி போகுது, இதில் டப்புன்னு விட்டு பார்க்கலாமேன்னு கிளச்சை விட்டுட்டு ஒரே முறுக்கு தான் போய்க்கினேன். கிளச்சை பிடிச்சிட்டே இருந்து முறுக்குனா தான் ஃபீலிங் ஆகும். கிளச்சை விட்டுட்டு முறுக்குனா ஒன்றும் ஆகாதுன்னு முறுக்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் வண்டி ஒழுங்காக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி R15 எப்படி கேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்டு நியூட்ரலு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இப்படி தான் R15 கியரு. V2 கியரு V3 அப்படின்னு தான் நினைக்கிறேன். RX எப்படின்னு பார்த்தீங்கன்னா RX பார்த்தீங்கன்னா R15 மாதிரி தான், நியூட்ரல் ஃபஸ்ட்டு நியூட்ரல் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபோர் கியர் தான். R15 ரெண்டு கியர் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். CD ஸ்ப்ளெண்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மட்டும் தான் முன்னாடி,
மற்ற கே மற்ற மூணு நியூட்ரல் மட்டும் முன்னாடி, 4 கியர் பின்னாடி. சிடி ஹண்ட்ரட்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் முன்னாடி 4 கியர், நியூட்ரல் பின்னாடி 4 கியர்லாம் முன்னாடி தாங்க. இதாக பார்த்தீங்கன்னா நான் 4th ஓட்டின பைக்கு. 15 பைக் வேற என்ன பைக் நான் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போதைக்கு நான் ஓட்டின பைக்கு. இருங்க இருங்க யோசிச்சு பார்க்குறேன் வேறு ஏதாச்சும் பைக்கு நான் ஓட்டியிருக்கேன் நான். இல்லைங்க அவ்வளோதான் நான் ஓட்டின பைக்கு. சரி ஓகேங்க, நம்ம வீடியோ இதை ஏதோ எண்ட் பண்ணிக்கலாம். டாடா பாபே. சரி ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். டாடா பாபே. டேக் கேர். சப்ஸ்கிரைப் ஹெல்மெட் போட மாட்டே எடுக்கிறீங்க, ஹெல்மெட் போட மாட்டே எடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி எடுக்கோங்க. பாய். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. பாய். லவ் யூ டிவிஎஸ்.